சிஏ சிஎம்ஏ சிஎஸ் கேட் பேங்கிங் டிஎன்பிஎஸ்சி இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா கோச்சிங் பிளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன் பெறுவீர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. நம்ம லெஜர் இன்னைக்கு படிக்கலாங்க. எப்படி லெஜர் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத படிக்கலாம். ஜேர்னல்லேருந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிறது தான் வந்துட்டு லெஜர். இப்போ ஆல்ரெடி ஒரு ஜேர்னலில் கொஷின்லேருந்து ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு எப்படி லெஜர் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். கேஷ் பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா டு கேஷ் ஆன்சர் கிடச்சிருக்கு. கேஷ் சேல்ஸ்னு ஒரு கொஷினு, கேஷ் அக்கௌண்ட்டா டு சேல்ஸ் ஆன்சரு ஜேர்னல் என்ட்ரியில். கிரெடிட் பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா டு கோபி கிரெடிட் சேல்ஸு, ராபர்ட் அக்கௌண்ட்டா டு சேல்ஸு, கேஷ் ரிசீவ்டு கேஷ் அக்கௌண்ட்டா டு ராபர்ட் அக்கௌண்ட், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் ராபர்ட், கேஷ் பெய்டு டு கோபி, கோபி அக்கௌண்ட்டா டு கேஷு. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டா டு கேஷ். ஒரு ஜேர்னலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். இந்த ஜேர்னல்லேருந்து எப்படி லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன லெஜர் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ணோம், கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ணோம், சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ணோம், திரும்பவும் பர்ச்சேஸ் வந்தால் போட வேண்டியதில்ல, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம், கோபி அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ணோம், ராபர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ணோம், நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ணோம். இங்கே பாருங்கள், எழுதியிருக்கேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், கோபி அக்கௌண்ட், ராபர்ட் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இந்த லெஜரில் நம்ம எப்படி போஸ்ட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னா பர்ச்சேஸ்னு ஒரு புக்கு ஓப்பன் பண்ண போகிறோங்க. பர்ச்சேஸ் சம்மந்தமான எல்லா ட்ரான்சாக்ஷனும் இதுக்குள்ளே வரும். இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு, ஓகேங்களா? பர்ச்சேஸ் கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் எல்லாமே இதில் வரும். நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு புக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்து கிரெடிட் சைடு, இது வந்து டெபிட் சைடு, கேஷ் சம்மந்தமான எல்லா ட்ரான்சாக்ஷனும் இதில் வருங்க. அடுத்த பேஜில் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லெஜர் ஓப்பன் பண்ண போகிறோம். சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ண போகிறோம். இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட்டு கோபி அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ண போகிறோம். அதோட டெபிட் சைடு இது, கிரெடிட் சைடு இது. ராபர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ண போகிறோம். ராபர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ண போகிறோம். டெபிட் சைடு, கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்டோட டெபிட் சைடு இது, கிரெடிட் சைடு இது, ஓகேங்களா? இப்போது எல்லா லெஜரையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். லெஜருக்குள்ளே ஜேர்னலை போஸ்டிங் பண்ணணும். எப்படி போஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, பர்ச்சேஸோட டெபிட் சைடில், பர்ச்சேஸோட டெபிட் சைடில் இங்கே கீழே இருக்கிற கேஷை எழுதணுங்க. பர்ச்சேஸோட டெபிட் சைடில் நம்ம என்ன எழுதணும்னா, டூ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு 25,000 எழுதணும். இமீடியட்டாக க்ரெடிட்டும் எழுதிடணும். கேஷ் வந்துட்டு நமக்கு க்ரெடிட்டில் இருக்குது. ஸோ கேஷோட க்ரெடிட் சைடில் மேலே இருக்கிற பர்ச்சேஸ் எழுதணும். பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 25,000. இந்த லெஜரை நம்ம ரீட் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா டு கேஷ்ன்னு ரீட் பண்ணோம். இந்த லெஜரை ரீட் பண்ணும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டா டு கேஷ். இங்கே இருக்கிற விஷயத்தை ரீட் பண்ணும்போது ஹெட்டிங் டெபிட்டு, இது க்ரெடிட்டு. இங்கே இருக்கிற விஷயம் ரீட் பண்ணும்போது இது டெபிட்டு, ஹெட்டிங்கு க்ரெடிட்டு. நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டா டு சேல்ஸ். ஸோ கேஷோட டெபிட் சைடில் நம்ம என்ன எழுதணும்னா, சேல்ஸ் எழுதணும் 50,000. சேலோட க்ரெடிட் சைடில், சேலோட
கிரெடிட் சைடில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 எழுதலாங்க. ஓகேங்களா? தேர்ட் ஒன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டார் டு கோபி. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எட்டார் டு உங்களுக்கு என்னங்க, கோபி. பர்ச்சேஸ்னு ஒரு லெஜரு, பர்ச்சேஸோட டெபிட் சைடில் நம்ம என்ன எழுதலாம், கோபி அக்கௌண்ட் அப்படின்னு எழுதலாம். பர்ச்சேஸோட டெபிட் சைடில் கோபி அக்கௌண்ட் அப்படின்னு எழுதலாம். எவ்வளோ ரூபா? 19,000. கோபியோட கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ், கோபியோட கிரெடிட் சைடில் நம்ம என்னென்ன எழுதலாம், பை பர்ச்சேஸ் அப்படின்ட்டு 19,000 எழுதிடலாங்க. மூணு ஜர்னல் க்ளோஸ் ஆகிடுச்சுங்களா. நெக்ஸ்ட்டு, ராபர்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். பாருங்கள், ராபர்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். ஸோ ராபர்ட்டோட டெபிட் சைடில் சேல்ஸ்னு எழுதணும், சேலோட கிரெடிட் சைடில் ராபர்ட்டுன்னு எழுதணும். ராபர்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், ராபர்ட்டோட டெபிட் சைடில் சேல்ஸ்ன்னு எழுதணும். எவ்வளோ ரூபா அமௌண்ட்டு? 8,000. சேலோட கிரெடிட் சைடில் பை ராபர்ட், சேலோட கிரெடிட் சைடில் நம்ம என்னென்ன எழுதுகிறோம், பை ராபர்ட் அப்படின்னு நம்ம 8,000 எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு ஜேர்னலு, கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு ராபர்ட். கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு ராபர்ட், கேஷோட டெபிட் சைடில் ராபர்ட்டுன்னு எழுதணும். கேஷோட டெபிட் சைடில் நீங்கள் என்ன எழுதணும், ராபர்ட் அப்படின்னு எழுதணும். எவ்வளோ ரூபா? 6,000. ராபர்ட்டோட கிரெடிட் சைடில், ராபர்ட்டோட கிரெடிட் சைடில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, பை கேஷ் அக்கௌண்ட், பை கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ ரூபா? 6,000. நெக்ஸ்ட்டு, கோபி அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ், கோபி அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ். க்வெஷ்சன் என்ன இருக்குங்க, கோபி அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ். ஸோ கோபியோட டெபிட் சைடில் நீங்கள் என்ன எழுதணும்னா, டூ கேஷ் 5,000 எழுதணும். கேஷோட கிரெடிட் சைடில் பை கோபின்னு எழுதணும். கேஷோட கிரெடிட் சைடில் நீங்கள் என்ன எழுதணும், பை கோபி அப்படின்னு எழுதிட்டு 5,000 எழுதணும். ஓகேங்களா? பை கோபி அக்கௌண்ட் அப்படின்ட்டு நம்ம 5,000 எழுதணும். தென் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ். க்வெஷ்சனில் என்ன இருக்குது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ். இங்கே பாருங்கள், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ்னு இருக்குது. ஸோ ஃபர்னிச்சரோட டெபிட் சைடில் கேஷ்னு எழுதணும். ஃபர்னிச்சரோட டெபிட் சைடில் நீங்கள் என்ன எழுதலாம், கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதலாம். எவ்வளோ ரூபா அமௌண்ட்டுனா? 7,000. கேஷோட கிரெடிட்டில் பை ஃபர்னிச்சர், கேஷோட கிரெடிட்டில் நம்ம என்ன எழுதலாம், பை ஃபர்னிச்சர் 7,000. ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பர்ச்சேஸோட டெபிட்டில் கேஷ்னு எழுதணும், கேஷோட கிரெடிட்டில் பர்ச்சேஸ்ன்னு எழுதணும், கேஷோட டெபிட்டில் சேல்ஸ்ன்னு எழுதணும், சேலோட கிரெடிட்டில் கேஷ்னு எழுதணும், பர்ச்சேஸோட டெபிட்டில் கோபின்னு எழுதணும், கோபியோட கிரெடிட்டில் பர்ச்சேஸ்ன்னு எழுதணும், ராபர்ட்டோட டெபிட் சைடில் சேல்ஸ்ன்னு எழுதணும், சேலோட கிரெடிட்டில் ராபர்ட்டுன்னு எழுதணும், கேஷோட டெபிட்ஸில் ராபர்ட்டுன்னு எழுதணும், ராபர்ட்டோட கிரெடிட்டில் கேஷ்னு எழுதணும், கோபியோட டெபிட்டில் கேஷ்னு எழுதணும், கேஷோட கிரெடிட்டில் கோபின்னு எழுதணும், ஃபர்னிச்சரோட டெபிட்டில் கேஷ்னு எழுதணும், கேஷோட கிரெடிட்டில் ஃபர்னிச்சர்னு எழுதணும். இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லெஜர் போஸ்ட் பண்ணிடணுங்க. போஸ்ட் பண்ணிட்டு இதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ளோசிங் என்ட்ரியை காமிக்கிறேன். இப்போ லெஜரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நாலு மாடல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா உங்களுக்கு மைண்டில் புரியணுங்கிறதுக்காக நான் இந்த ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ டெபிட்டில் மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 50,000, 10,000, 10,000. கிரெடிட்டில் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை, இது டெபிட்டு இது கிரெடிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். டெபிட்டில் மட்டும் அமௌண்ட்டு ஃபில் ஆகிருக்கு, கிரெடிட்டில் எந்த அமௌண்ட்டும் ஃபில் ஆகலை. ஸோ 70,000 இருக்குது. இந்த டோட்டலை நீங்கள் இங்கே எழுதிடுங்க. எழுதிட்டு இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா, பை பேலன்ஸ் கேரி டவுன் 70,000. இதோட ஆப்போசிட் சைடில் டூ பேலன்ஸ் ப்ராடவுன் அப்படின்னா இந்த 70,000 எழுதணுங்க. இது வந்துட்டு லெஜரை க்ளோஸ் பண்ணுற மாடலில் நம்ம ஓனாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு மாடலாக ஞாபகம் வச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு மாடல்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் மாடல் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்குது. இந்த சைடு மட்டுமே நமக்கு அமௌண்ட் இருக்குது, இந்த சைடு மட்டுமே நமக்கு அமௌண்ட் இருக்குது, இந்த டெபிட் சைடில் எந்த விதமான அமௌண்ட்டும் இல்லை. ஸோ இந்த டோட்டலை நம்ம ரெண்டு சைடுமே எழுதிடலாம். இதை வந்து டேலி மார்க்குன்னு சொல்லுவோம், டேலி மார்க். இங்கே வந்துட்டு பேலன்ஸ் கேரி டவுன், எவ்வளோ ரூபாய் பேலன்ஸ் இருக்குங்க இங்கே, 20,000. அதை இந்த ஆப்போசிட்டில் பை பேலன்ஸ் ப்ராடவுன் அப்படின்னு அந்த 20,000 நீங்கள் இந்த சைடு எழுதுங்க. இது செகண்ட் மாடல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
தேர்டு மாடலில் ரெண்டு சைடுமே அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 50,000 இருக்குது, இங்கே 20,000 இருக்குது. எந்த சைடு அமௌண்ட்டு ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 50,000 தான் ஜாஸ்தி. ஸோ அதிகமாக இருக்கிற அமௌண்ட்டை நம்ம ரெண்டு சைடுமே எழுதிட்டு பேலன்ஸ் பாருங்கள், 50 20 போயிடுச்சுனா ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ, 30,000 இருக்குங்களா, இதை வந்து பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிட்டு அதோட ஆப்போசிட்டில் பேலன்ஸ் ப்ராடவுன்னா அந்த 30,000 நீங்கள் இங்கே எழுதிடுங்க. இது தேர்டு மாடலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த்து மாடல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அமௌண்ட் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு 60,000 இருக்குது, இங்கே ஒரு 20,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிரெடிட் சைடில் தான் உங்களுக்கு பேலன்ஸு ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஜாஸ்தி இருக்கிற அமௌண்ட்டை நம்ம ரெண்டு சைடுமே எழுதணும். ரெண்டு சைடுமே எழுதி 60 20 போயிடுச்சுனா ரிமைனிங் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 40,000 இருக்கும். இதை நீங்கள் என்னென்ன எழுதலாம், டூ பேலன்ஸ் கேரி டவுன், பை பேலன்ஸ் என்னென்ன எழுதலாம், ப்ரா டவுன் அப்படின்னு எழுதி இந்த 40,000 எழுதலாம். ஸோ லெஜரை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரஃபாக ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிற சம்முக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக லெஜரை க்ளோஸ் பண்ணி பார்க்கலாங்க. எப்படி லெஜரை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 25 + 19 எவ்வளோ வருது, 44,000 வருது. ஸோ இந்த 44,000 டெபிட் சைடில் தான் இருக்குது. ஸோ அந்த 44,000 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இந்த 44,000 இங்கே எழுதிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன எழுதலாம்னா, பை பேலன்ஸ் கேரி டவுன் 44,000, அதோட ஆப்போசிட்டில் டூ பேலன்ஸ் ப்ரா டவுன் 44,000 போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த கேஷ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம். இங்கே 56,000 இருக்குது, இங்கே 56,000 இருக்குது. 56,000 இங்கே 37,000 இருக்குது. ஸோ 56 உங்களுக்கு 37 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19,000 வரும். 19,000 வரும். இதை வந்துட்டு பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிட்டு இதோட ஆப்போசிட்டில் நீங்கள் டூ பேலன்ஸ் ப்ரா டவுன் அப்படின்னா இந்த 19,000 நீங்கள் இங்கே எழுதிடுங்க. கேஷ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜில் என்ன இருக்குது, சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த சைடில் தான் அமௌண்ட் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 58,000. ஸோ அந்த 58,000 நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. இங்கே வந்துட்டு எழுதலாம் டூ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னா அந்த 58,000 நீங்கள் போட்டுக்கோங்க. அதோட ஆப்போசிட்டில் பை பேலன்ஸ் ப்ரா டவுனாக 58,000 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோபி, எந்த சைடு அமௌண்ட் ஜாஸ்தி இருக்குது, கிரெடிட் சைடில் அமௌண்ட்டு ஜாஸ்தி இருக்குது, எவ்வளோ ரூபாய் இருக்குது, 19,000 இருக்குது. அந்த 19,000 ரெண்டு சைடும் போட்டு டூ பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு 14,000. நெக்ஸ்ட்டு பை பேலன்ஸ் ப்ரா டவுன் அப்படின்னு போட்டு 14,000 நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. ஓகேங்களா, கோபி அக்கௌண்ட். ஓகேங்களா, கிளியருங்களா. நெக்ஸ்ட்டு ராபர்ட் அக்கௌண்ட். ராபர்ட் அக்கௌண்ட்டில் 8,000 6,000 இருக்குது. 8,000 தான் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் 8,000 போட்டு 2,000 பேலன்ஸு பை பேலன்ஸ் கேரி டவுன், அதோட ஆப்போசிட்டில் டூ பேலன்ஸ் ப்ரா டவுன் 2,000 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட்டுங்க, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே 7,000 இருக்குது, அதே 7,000 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதலாம், டேலி மார்க் பை பேலன்ஸ் கேரி டவுன் 7,000, அதோட ஆப்போசிட்டில் டூ பேலன்ஸ் ப்ரா டவுன் அப்படின்ட்டு அந்த 7,000 போட்டுடலாம். ஃபர்னிச்சர் லெஜர் க்ளோஸ் பண்ணிட்டோம், ராபர்ட் லெஜர், எல்லா லெஜரையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோங்க. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரை நம்ம போட்ட லெஜர் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது நாமளே செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஒரு ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ட்ரையல் பேலன்ஸில் உங்களுக்கு பேலன்ஸ் ப்ரா டவுன் எந்த சைடில் வருது, இது டெபிட்டு இது கிரெடிட்டுங்க. ஒரு ட்ரையல் பேலன்ஸை நம்ம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அந்த ட்ரையல் பேலன்ஸில், ஓகேங்களா, இந்த லெட்ஜரில் பேலன்ஸ் ப்ரா டவுன் இருக்கு இல்லைங்களா, பேலன்ஸ் ப்ரா டவுன் அப்படிங்கிறது விச் சைடு அஃபெக்ட், எந்த சைடு அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண லெட்ஜர் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க, பர்ச்சேஸ்.
பர்ச்சேஸோட பேலன்ஸ் ப்ராட் டவுன் உங்களுக்கு எந்த சைடு இருக்குது? டெபிட் சைடு இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதுகிறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு 44,000 டெபிட் சைடு பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட், கேஷோட பேலன்ஸ் ப்ராட் டவுன் டெபிட் சைடில் இருக்குது 19,000. அப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 19,000 டெபிட்டில் எழுதிடுறோம். அடுத்த லெஜர் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் இருக்குது, அதோட பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம கிரெடிட்டில் எழுதுகிறோம். சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு கிரெடிட்டில் 58,000 அக்கௌண்ட் பண்ணுறோம். தென் அடுத்தது கோபி அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர் இருக்குது, அதில் வந்து கிரெடிட் சைடு 14,000. ஓகேங்களா, கோபி அக்கௌண்ட் எவ்வளோ ரூபா? 14,000 கிரெடிட் சைடில். தென் இங்கே பாருங்கள், ராபர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லெஜர், அது வந்து பேலன்ஸ் ப்ராட் டவுன் எந்த சைடு அஃபெக்ட் பண்ணுது? டெபிட் சைடு. ஸோ ராபர்ட் அக்கௌண்ட், ராபர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு டெபிட் சைடு 2,000 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ப்ராட் டவுன் எந்த சைடு அஃபெக்ட் பண்ணுது? டெபிட் சைடு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதை டோட்டல் பண்ணி பாருங்கள், 58 + 14 வந்துட்டு நமக்கு என்ன வருது? 72,000 வருது. நெக்ஸ்ட்டு 44 + 19 + 7 + 2 வந்து ஒரு 9, இதுவும் 72,000 வருது. ஸோ இந்த மாதிரி டேலியாஷ்னா நம்ம போட்ட லெஜர் வந்துட்டு கரெக்டுன்னு நம்மளே ஃபீல் பண்ணிக்கலாங்க. ஸோ எப்போவுமே ஜேர்னல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெசன், அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் வந்துட்டு ஜேர்னலு, செகண்ட் லெசன் வந்துட்டு லெஜரு, தேர்டு லெசன் வந்துட்டு இமீடியட்டாக லெஜர் முடிஞ்சோடனேயே நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ஒன்று படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஜேர்னல் லெஜர் ட்ரையல் பேலன்ஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதே நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ அடுத்த வீடியோவில் ட்ரையல் பேலன்ஸ் எப்படி போடுறது, டைரக்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட், பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன் பெறுவீர்.